வணக்கம் அண்ட் வெல்கம் டு 77 பைசா சேனல். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், சிபில் ஸ்கோரை பற்றி. இன்னைக்கு இன்டர்நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸும் பிளாக்ஸும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் தராங்க. அவங்க சொல்கிற அறிவுரைகளில் பாதிக்கு மேலே அறிவுரைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வழி தான் இருக்குது உங்கள் சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது என்னங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன, அது வந்து லோன் அப்ளிகேஷனை எப்படி பாதிக்குதுன்றதையும் பார்த்துடுவோம். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 350லிருந்து 900க்குள்ளான ஒரு நம்பர். இந்த நம்பரை டிரான்ஸ்யூனியன் அப்படிங்கிற கம்பெனி ஒரு ஃபார்முலாவை வச்சு இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு நம்பரை கொடுக்குது. உங்களுடைய நம்பர் அதிகமாக, அதாவது 900க்கு பக்கத்தில் இருந்ததுன்னா உங்களுடைய லோன்ஸ் அப்ரூவருக்கான சான்சஸ் அதிகம். அந்த நம்பர் கம்மியாக ஒரு 400, 425 இருந்ததுன்னா உங்களுடைய லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, சிபில் ஸ்கோரை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க டிட்டர்மின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குயிக்காக பார்த்துடுவோம். இந்த படத்து நடுவில் வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் சிபில் ஸ்கோரை எப்படி டிட்டர்மின் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஒரு 2 கிரெடிட் கார்டும் ஒரு வெஹிக்கிள் லோனும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு மாதமும் அந்த ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆன உடனே கிரெடிட் கார்டு கம்பெனி உங்கள் கிரெடிட் கார்டினுடைய லிமிட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிரான்ஸ்யூனியனுக்கு அனுப்பிச்சிடும். அதே போல் உங்கள் வெஹிக்கிளுக்கு லோன் கொடுத்த பேங்க்கோ ஃபினான்ஷியல் கம்பெனியோ அவங்களும் அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு டிரான்ஸ்யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒரு ஃபார்முலாவை வச்சு ஒரு சிபில் ஸ்கோரையும் ஒரு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் சிபில் டிரான்ஸ்யூனியன்கிற நிறுவனம் வந்துட்டு தயாரித்து ரெடியாக வச்சிருக்கு. இது போல் வந்து அவங்க 55 கோடி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்ரி மாதம் நடக்குது. இப்படி இருக்கப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு பேங்க் கிட்ட போயிட்டு ஒரு லோன் அப்ளிகேஷனோ கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனோ பண்ணுறீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்ஸ்யூனியன் கிட்ட போயிட்டு உங்கள் சிபில் ஸ்கோர் என்னென்னு பார்க்குறாங்க. அந்த சிபில் ஸ்கோர் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போவாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அங்கேயே உங்கள் லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா வேறு நிறைய ஃபேக்டர்ஸை பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஆல்ரெடி எவ்வளோ இஎம்ஐ கட்டிட்ருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, நீங்கள் எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்கன்னு பார்ப்பாங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்ப்பாங்க, அது எந்த துறையில் இருக்குது, அது ப்ரைவேட் கம்பெனியா இல்லை நீங்கள் சுயதொழில் பண்ணுறவங்களா அல்லது பிஸ்னஸ் அல்லது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரூவோ ரிஜெக்டோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோனுடைய டாபிக் வரலாம். ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே வராமல் பார்த்துக்கிறது தான் அந்த ஒரே வழி. எப்பவுமே உங்கள் சிபில் ஸ்கோரை மேலே ஏற்றுறதுக்கான கண்ட்ரோல் உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கீழே வராமல் தடுக்கிறதுக்கான கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக உங்ககிட்ட இருக்குது. அதனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பீரியடுக்கு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே வராமல் நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுருந்தீங்கன்னா அது படிப்படியாக மேலே ஏறி ஒரு வருஷம் பொறுத்து நல்ல கிரெடிட் ஸ்கோரில் வந்து அது நிற்கும். ஸோ நம்ம கிரெடிட் ஸ்கோர் கீழே வராமல் தடுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணால் நம்ம கிரெடிட் ஸ்கோர் கீழே போகுன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்போ தான் அது கீழே போகாமல் தடுக்க முடியும். அதை 4 குரூப்பாக பிரிக்கலாம். முதல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா லோன் ரீபேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லோன் வச்சுருந்தீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய எப்படி வந்து அதை திருப்ப கட்டுறீங்க, அதனுடைய அதை பொறுத்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இம்பேக்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கடன் வாங்கும் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது வந்து கிரெடிட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து என்ன வகையான கடன்களை வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க, அது அதுக்கப்புறம் மற்றது எல்லாம் சேர்ந்தது. இந்த 4 ஃபேக்டர்ஸை பற்றி ஒன்று பற்றியும் டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது லோன் ப்ரீபேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று கடன் திருப்ப செலுத்துறதுல ஏதாவது நீங்கள் தவறு பண்ணி அதனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நெகட்டிவ்
நெகட்டிவா பாதிச்சதுன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு 5 லிருந்து 7 வருஷம் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிடுங்க, திருப்ப கட்டாம விட்டுறீங்க, அல்லது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குறீங்க, உங்களால லோன் கட்ட முடியாம அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடுறான், அல்லது ஒரு லோனை வாங்கி அப்படியே மறந்துடுறீங்க, வேற ஊருக்கு போயிடுறீங்க, ஃபாரின் போய் அப்படியே மறந்து போய் அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களை கிரெடிட் ஸ்கோரை பயங்கரமா பாதிக்கும். அதே போல இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை நீங்க எப்படி தடுக்கலாம்னா, எந்த விதமான ஃப்ராடுத்தனத்திலையும் ஈடுபடாதீங்க, வாங்குற லோன்லாம் கரெக்டா திருப்ப கட்டிடுங்க, லோனை வாங்கிட்டு வண்டியை சீஸ் பண்ணிட்டு போற மாதிரி வச்சுக்காதீங்க, இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டிடுங்க. அதே போல லேட் பேமெண்ட், கிரெடிட் கார்டு வச்சிருந்தாவோ அல்லது இஎம்ஐ வாங்கியிருந்தாலோ லேட் பேமெண்ட் இல்லாம பாத்துக்கோங்க. எதனா மறந்து போய் 1 ஆர் 2 இஎம்ஐஸ் வந்து 1 ஆர் 2 டேட்ஸ் டிலே ஆனா மேஜரா இம்பாக்ட் ஆகாது. ஆனா அதே நீங்க ஒரு பழக்கமா வச்சிருந்தீங்க, லோன்லாம் ப்ராப்பரா கட்டுறீங்க, பட் ஒவ்வொரு தடவை இஎம்ஐ 3 நாள் 5 நாள் 7 நாள் லேட்டா கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவா பாதிக்கும், அதுல இருந்து மீண்டு வரவும் நாள் ஆகும். அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் எக்ஸ்போஷர். அதாவது கிரெடிட் எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய கடன் கெப்பாசிட்டி, கடன் வாங்குற கெப்பாசிட்டி எவ்வளவு, அல்லது உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளவு, அந்த கெப்பாசிட்டி அல்லது அந்த கிரெடிட் கார்டு லிமிட்ல எவ்வளவு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுதான் கிரெடிட் எக்ஸ்போஷர். அதை வந்துட்டு குறிக்கிறதாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, அதனுடைய கிரெடிட் லிமிட் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா, நீங்க எப்பவுமே அந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு மேல தாண்டாத மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க எப்பவுமே ஒரு 1 லாக் கிரெடிட் கார்டு லிமிட்ல வந்துட்டு ஒரு 70,000 80,000 வந்துட்டு நீங்க பேலன்ஸ் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, புதுசாக கடன் கொடுக்குற கம்பெனி பார்த்தா இவங்க இவனால் வந்துட்டு ப்ராப்பராக லோன் கட்ட முடியல, இவங்களுக்கு நிறைய கடன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சி புது லோனை ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் கீழே போக சான்ஸ் இருக்குது. அதனால எப்போவுமே வந்துட்டு இந்த 30%க்குள்ளே வச்சுக்கோங்க. சில சமயம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, சில சமயம் வந்துட்டு உங்களால் அது எப்போவுமே 30%க்கு உள்ளே வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு கார்டு வச்சுருக்கவராக இருக்கலாம், அதில் 1 லட்ச ரூபாய் லிமிட் இருக்கலாம், கடைக்கு போய் ஏதோ ஒரு நகை வாங்க போகிறீங்க, கேஷ் எடுக்காமல் கார்டு எடுத்துகிட்டு போனால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு ஒரு 90,000 ரூபாய்க்கு உங்கள் கார்டை தேய்ச்சிட்றீங்கன்னா 90% லிமிட் ரீச் பண்ணிடுறீங்க. அதே போல் நீங்கள் கிரெடிட் கார்டு ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அந்த நல்ல ரிவார்ட்ஸ் வருது, அந்த 10x ரிவார்ட்ஸ் தராங்க, கேஷ்பேக் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பெரிய பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அப்போவும் வந்து நீங்கள் 30%க்கு மேலே போயிருப்பீங்க. பட் அப்படி போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும். அதுக்கான வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கவராக இருந்தீங்கன்னா, மேபி நீங்கள் கிரெடிட் கார்டை எப்படி நல்லா மேனேஜ் பண்ண தெரிஞ்சவராக இருந்தால் 2வது கார்டோ 3வது கார்டோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இருக்கிற மொத்த 90,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த 3 கார்டில் 30,000 30,000 30,000 ரூபாய் போட்டுக்க சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு கார்டுலையும் கிரெடிட் லிமிட் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 30% தான் இருக்கும். அதே போல் வந்துட்டு நீங்கள் ஓகே எனக்கு இன்னொரு கார்டு வாங்க வேண்டாம், ஒரு கார்டை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கிரெடிட் கார்டுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி உங்கள் பேங்க் கிட்ட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே பழைய எக்ஸாம்பிளுக்கே போவோம், 1 லட்ச ரூபாய் லிமிட்ல 90,000 ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க இல்லையா, நீங்கள் உங்கள் நகை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க்கை கால் பண்ணி எனக்கு நீங்கள் கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அவங்க 1 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, உங்களுடைய ஸ்டில் அந்த இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 3 லட்ச ரூபாய் கார்டில் 90,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. ஸோ ஸ்டில் உங்கள் யூட்டிலைசேஷன் 30%ல தான் இருக்குது, அது நல்லது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது, எப்போது கிரெடிட் கார்டை பெரிய பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணால் என் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 1 ஆர் 2 டேஸில் இமீடியட்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணிவிடுவேன். அதை பில் ஜென்ரேட் ஆகி வர்றதுக்கு 30 நாள் ஆகும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு. அந்த பில் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாமல் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளே என் பேங்க்கிலிருந்து நான் கிரெடிட் கார்டை பே பண்ணிவிடுவேன். இப்படி பே பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறப்போ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம கிரெடிட் கார்டு கம்பெனி டிரான்ஸ்யூனியன் சிபிலுக்கு அனுப்பும். ஸோ நீங்கள் 90,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்துட்டு 70,000 ரூபாய் அடுத்த நாளே கட்டிட்டீங்கன்னா, உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 20,000 தான் இருக்கும் 1 லட்ச ரூபாய் கார்டில். ஸோ உங்கள் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 20% தான் இருக்கும். இதுதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது, எனக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடியது. அதே போல் இன்னொரு சிம்பிள் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய லோன் வாங்குறதா இருந்ததுன்னா, வேற ஏதாவது உங்களுக்கு போனஸோ ஏதாவது வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வேற ஏதாவது சின்ன ஒரு பர்சனல் லோன், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்கன்னா, அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி அடைச்சிட ட்ரை பண்ணுங்க ஒரு பெரிய லோன் வாங்குறதுக்கு முன்னாடி.
அடுத்த ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் டைப் மற்றும் கிரெடிட் டியூரேஷன். உங்களுடைய கிரெடிட் கார்டு, ஹோம் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், இது எல்லாம் தான் கிரெடிட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு லோன் போகாதீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா லோன் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் லோன் வாங்குறதுனால கிரெடிட் டைப் அதிகமாகி கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருந்தாலும், புது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டுக்காக வந்துட்டு நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக புது லோன் எதுக்கும் போகாதீங்க. அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மேலே வரும், ஸ்டில் மேலே வரும். அடுத்தது கிரெடிட் டியூரேஷன். இதுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்குது. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக நீங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு அப்படின்றது. அதுக்கு ஒரு முக்கியமான இது, இதை ஹையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொதல் வாங்குகிற கிரெடிட் கார்டை ஒரு சிம்பிளான கிரெடிட் கார்டு, ஒரு ஐசிஐசி, அமேசான் பே கிரெடிட் கார்டு மாதிரி ஆனுவல் ஃபீ இல்லாத கிரெடிட் கார்டை வாங்கிக்கோங்க. அந்த கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃபுல்லாக கேன்சலே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நாளாக நாளாக அந்த கிரெடிட் கார்டுக்கு வயசாக வயசாக உங்களுடைய ஹிஸ்ட்ரி டியூரேஷனும் அதிகமாகிட்டே வரும், கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகிட்டே போகும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட்னுடைய ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு பார்ப்பாங்க. இது வந்துட்டு முக்கியமாக யாருக்கு அப்ளை ஆகும்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸை வாங்குவாங்க, ஒரு 1 இயர் அதில் சில பெனிஃபிட் இருக்குன்னு வாங்குவாங்க, ஆனுவல் ஃபீ வர்றதுக்கு முன்னாடி அதை கேன்சல் பண்ணிடுவாங்க, அதே போல் சேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் அது மேஜராக இம்பேக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 முதல் 1 ஆர் 2 கார்ட்ஸ் வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸை வாங்கி அதை எப்போவுமே வந்துட்டு மாற்றாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி கேன்சல் பண்ணி புதுசாக சேர்ன் பண்ணிருக்கீங்களே, அந்த கார்ட்ஸ் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வாங்கினதாக கேன்சல் பண்ணிட்டு திருப்ப புது கார்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சைக்கிளிக்கலாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் இம்பேக்ட் ஆகாது. இப்போ பார்த்த 3 ஃபேக்டர் இல்லாமல் வேறு பல ஃபேக்டர்ஸும் இருக்குது, அது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வெயிட்டேஜும் ரொம்ப கம்மி, அதே போல் அதனால் உங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு கீழே வந்தால் அதில் இம்பாக்ட் ஆகிற டியூரேஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ஹங்க்ரினஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அது சிம்பிளாக அது சொல்லணும்னா, கடைசி 12 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ லோனுக்கோ கிரெடிட் கார்டுக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இம்பேக்ட் ஆகும். நீங்கள் கடைசி 12 மாதத்தில் 2 கிரெடிட் கார்டோ அல்லது 2 லோனோ அல்லது 1 கிரெடிட் கார்டு 1 லோன், 2க்கு மேற்பட்ட லோன் அல்லது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து கீழே போகும். அதனால வந்துட்டு இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு கார் லோனோ அல்லது ஒரு ஹோம் லோனோ, ஒரு பெரிய லோன் வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா புதுசாக எந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனுக்கும் போகாதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து நீங்கள் லோன் வாங்கி அப்ரூவ் ஆன லோன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண லோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, அந்த லோன் கேன்சல் ஆகிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்னொரு லோனுக்கு இன்னொரு பேங்க்கில் அப்ளை பண்ணுறீங்க, அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, 3வது பேங்க் போய் 3வது லோன் அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு கிடைச்ச லோன் ஒன்று தான், ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண லோன் வந்துட்டு 3, அதனால உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கீழே போயிடும். அதனால் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் திருப்ப வரேன், உங்களுடைய லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு கிரெடிட் ஸ்கோர் மட்டும் இருந்தால் பத்தாது, அது இல்லாமல் வேறு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுடைய மாத சம்பளம், இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன மாதிரி வேலையில் இருக்கீங்க, இதையெல்லாம் பேஸ் பண்ணி லோன் அப்ரூவோ ரிஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டேயோ அந்த பேங்க் மேனேஜர் கிட்டேயோ தெளிவாக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இல்லாமல் இது என்னுடைய சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு லோன் அப்ரூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்ரூவ் பண்ணுவேன், சரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தால் நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னாருன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேனும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து அவங்க சிபில் ஸ்கோரை அப்ளை பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர் ரன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு பொள்ளாச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிட்டி பேங்க்கில் ஹோம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஹோம் லோனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும்தான் தருவாங்க. நான் வந்துட்டு வேறு ஒரு வெள்ளூரில் இருக்கேன், எனக்கு வேறு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மெட்ரோ சிட்டிஸ்க்கு மட்டும்தான் கிரெடிட் கார்ட்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சில கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் அட்வொகேட்ஸ்க்கு கிரெடிட் கார்டு தராமல் இருக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸோ கமெண்ட்ஸோ ஃபீட்பேக்கோ இருந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நாங்கள் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறோம்.
இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டிரான்ஸ்யூனியன் சிவில் வெப்சைட்ல இருக்க ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் FAQ-க்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்களே படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். தேங்க்யூ அண்ட் பை பை.